ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிகே கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளிக்கு நம்மளுக்கு எக்கச்சக்கமான விஷயம் வந்து பார்த்தா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம் தீபாவளிக்கு என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இதெல்லாம் கன்ஃபார்மாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம், கன் ஸ்கின்ஸு, மேஜிக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணிடுறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அப்கமிங்காக வரப்போகிற ஈவெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக யோகியா வருதுன்னு சொல்லியிருந்தாங்களே அது எப்போ வரப்போகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி சாக்கர் ரயில் இருக்குல்லையா, ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வரப்போகுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீக்ஸ் கிடச்சிருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு ஈவெண்ட் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் நியூ சப்ஸ்கிரைபர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தீங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் அப்டேட் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஏகே வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு வரும் ப்ரோ, என்றைக்கு வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஓட் பண்ண இல்லையா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமே அந்த போஸ்ட் போட்டு அடுத்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஏகே ஏகே ஏகேன்னு சொல்லிட்டு சும்மா தாறு மாறாக பூந்து விளையாடிட்டு இருந்தாங்க கமெண்டில். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகே தான் ரிட்டர்ன் வரப்போகுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க ஓட்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பப்ளிஷ் பண்ணல, கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஓகே ப்ரோ, எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தீபாவளிக்குள்ளே வரும். ஒன் ஆர் டூ வீக்ஸுக்குள்ளேயே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவானுங்க. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏகேவுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். பார்த்துருந்துக்கிறேன், கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக அதே ஈவெண்ட் மூலிமா ஃபேடர் வீல் மூலிமா தான் கொண்டு வருவானுங்க, வேறு எந்த ஈவெண்ட் மூலிமாவும் கொண்டு வர மாட்டாங்க. 1000 டைமண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, யாருக்காவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஓகேங்களா, எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏகேவுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். பார்த்துருந்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுத்த அப்டேட் போகலாம். ஓகே, அடுத்த அப்டேட் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் தான். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி அப்படின்னாவே ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ஜெர்சி வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் நம்ம சர்வருக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. எப்படிலாம் வரப்போகுதுன்னா நம்மளுக்கு புது ஜெர்சிலாம் பார்த்தீங்கன்னா ஓபி அப்டேட்டில் புதுசாக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புது புது டிசைனில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது லீக்ஸ் கிடச்சிருக்குது. ஓகே, நம்ம அப்படி இது எப்படா வரும் அப்படின்னா வேணம் அப்டேட் வருது இல்லையா, அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி லீக்ஸ் கிடச்சிருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவல். எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஷர்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஷர்ட் நினைக்கிறேன் கலர் கலராக. எனக்கு ரொம்பவே பிடிச்சது அந்த ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் தான், வேறு லெவல் இருந்தது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் அடிக்கடி நிறைய டைம் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வரப்போது வரப்போதுன்னு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட் பண்ண வச்சிட்டானுங்க. வேணாமை ஒன்றுக்கு நடுவில் இந்த ஒரு அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீக்ஸ் கிடச்சிருக்குது. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜெர்சிக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். பார்த்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுத்த அப்டேட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் எதை பற்றி பார்க்க போகிறோம், ஏன்னா அடுத்த வர போகிற டாப்அப் தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் டாப்அப் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீக்ஸ் கிடச்சிருக்குது. ஓகே, இந்த எமோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீக்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த எமோட் பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் டாப்அப் வரப்போகுது. 200 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரையுமே தெரியல. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70% கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த எமோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாப்அப் எமௌண்ட்டில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, 200 டைமண்டுக்கு ஒரு டாப்அப்பும் 500 டைமண்டுக்கு ஒரு டாப்அப் தான் வரப்போகுது. 500 டைமண்ட் டாப்அப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு எமௌண்ட் கொடுப்பாங்க. 200 டைமண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தரப்போறோம்னு சொல்லிட்டு இப்போ வரையும் தெரியல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த எமௌண்ட் நல்லா இருக்கா இல்லை அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம அடுத்த அப்டேட் போகலாம். ஓகே, இனிமேல் பார்க்க போகிற எல்லா அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வரப்போகிற அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் என்ன பார்க்க போனால் நம்மளுக்கு போனஸ் ஈவெண்ட் டாப்அப், அதாவது டாப்அப் போனஸ் இருக்கு இல்லையா, 100% டாப்அப் போனஸ் ஈவெண்ட் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரப்போகுது. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா போன டைம், அதாவது 4th anniversary நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் டைமண்ட் மோர் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டைம் கொடுக்காம நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% போனஸ் டாப்அப் கொண்டு வர போகிறானுங்க. நிறைய வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. டாப்அப் பண்ணுறது ரொம்ப கால கொடுமையாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் டாப்அப் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நான் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும் வெப்சைட்லாம் எதுவுமே இல்லை, கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த டைமில் இந்த ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்துருந்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுத்த அப்டேட் போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீபாவளிக்கு ஒரு காஸ்டியூமு, ஒரு கன் ஸ்கின்னு, மேஜிக் கியூப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறையவே ஃப்ரீயாக தரானுங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் பார்க்கலாம். ஓகே, எந்த காஸ்டியூம் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. இந்த காஸ்டியூமை பார்த்துட்டு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இது மேல் காஸ்டியூமா ஃபீமேல் காஸ்டியூமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு சரியான சிரிப்பு வந்துருச்சு. அதோட ஃபேஸ் கூட ஓகேங்க, அதோட ஹேர் ஸ்டைல் தான் கண்டிப்பாக எங்களை ஏற்றுக்கவே முடியல, அப்படியே கண்டிப்பாக பொண்ணு மாதிரி இருந்தது. இந்த ஒரு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க தீபாவளிக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் சில பல விஷயங்கள் தரப்போகிறானுங்க. அது என்ன தரப்போகிறீங்கன்னா நம்மளுக்கு லூட் பாக்ஸ் ஒன்று
தரப்போறானுங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூட் பாக்ஸ் இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மயில் மாதிரி இருக்குது, அதாவது மயில் தோகையை விரிச்சிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. தீபாவளி ஈவெண்ட்டில் இது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க போகிறானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அதாவது மயில் டிசைன்லேயே இன்னொரு ஒரு பேக் பேக்கான ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டோட கொடுத்துருக்கானுங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சொன்னாங்க, எப்பயே சொல்கிறாங்க, ஒரு ஒன் மந்த் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தரப்போகிறோன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எந்த ஈவெண்ட்டில் தரப்போகிறோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்ல இப்போ தான் சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஈவெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக தரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கடா மாப்பிள்ள அந்த கொஞ்சம் பேக் பேக் காட்டுறா அப்படின்னு கேட்டால், ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் கணக்குன்னு. இதில் முக்கியமான விஷயம்னா இதோட பட்டக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கோட எஃபெக்ட்ன்றத விட மின்மினி பூச்சி இருக்குது இல்லையா, அது பட்டக்ஸ் லைட் அந்த ஒரு காமெடியாக இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு வேறு லெவலுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. எப்படா வரப்போகுது என்ன நம்மளுக்கு தீபாவளி கொண்டு வர போகிறானுங்க. இந்த ஒரு லைட் எரியிற பேக் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்குது, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத கமல் சொல்லுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுத்த அப்டேட் போகலாம். ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் ஃப்ரீயாக தரப்போறானுங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி கட்டை, ஓகே அதையும் ஃப்ரீயாக தரானுங்க. அதை பின்னாடி காட்டுறேன். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின், ஓகே இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இப்போதைக்கு லீக் ஆகல, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீம் கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீபாவளியில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருக்கானுங்க. அஃபிஷியலானா ஒரு 50% சொல்லலாம், ஓகேங்களா அந்த மாதிரி. ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உருளைக்கட்டை, இது எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கட்டை தான் சொல்லுவாங்க, பூரிக்கட்டைன்னு சொல்லுவாங்க, உருளைக்கட்டைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறானுங்க. அப்படி ஃப்ரீயாக கொடுக்காத பட்சத்தில் டாப் அப்பில் அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒன்றில் கொண்டு வரானு. ஆனால் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக டாப் அப்பில் வந்தால் கூட நான் எடுப்பேன், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது பூரிக்கட்டை. ஓகே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் தரமாட்டாங்களா ப்ரோ, மேஜிக் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி மட்டும் கொண்டு வர மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் மேஜிக் கியூபும் ஆட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் கண்டிப்பாக தருவானுங்க. ஆனிவர்சரிக்கு 50 ஃப்ரேக்மெண்ட் கொடுத்து ஏமாத்திடுறானுங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் அதாவது தீபாவளி ஒன்றில் கண்டிப்பாக மேஜிக் கியூப் கண்டிப்பாக கொடுப்பானுங்க, யாருமே மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் உங்கள்கிட்ட எத்தனை மேஜிக் கியூப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ரோ, ரொம்ப சோகமாக வந்து பார்த்தீங்கன்னா எமோஜெல்லாம் பயங்கரதா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா யாருமே அவ்வளோ இல்லை போல. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் டிஎல் இருக்கு சொல்லிட்டு சும்மா கதையில் அடிச்சு விட்டுருந்தாங்க. சரி ஓகே விடு இருக்கிறத சும்மா தானே சொல்கிறோம், அடிச்சு விடுவோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. ஓகே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இருக்கு ப்ரோ, என்கிட்ட ஒன்றுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் கியூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேஜிக் கியூ ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஈவெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் கண்டிப்பாக கொண்டு வரணுங்க, அப்டேட் கிடைச்சது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிடறேன். ஓகே கைஸ் பாய், லவ் யூ கைஸ்.